ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஹெஸ் நான் மெசவன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நான் பர்ஃபெக்ட் ஓல்டு நெக்ஸ்ட் எப்பிசோட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம் இந்த அனுமதி கூட ப்ரீவியஸ் எப்பிசோட நீங்க பார்க்கல அப்படின்னு பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எப்பிசோட பாருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த அனிம கூட ஸ்டோரி லென்ஸ் புரியும் சரி ஓகே காய்ஸ் வளவலன் பேசிக்கிட்டு இருக்க விரும்பல டேரக்டா இன்னைக்கு எப்பிசோட் கூட போகுமா போன எபிசோடோட லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்துருப்போம் ஒரு இமாட்டல் ஃபிளவரை காமிச்சிருப்பாங்க அதுல இருந்து மூவாயிரம் பாதைகள் ஓப்பன் ஆகி அதன் மூலியமா எல்லாருமே போட்டிக்குள்ள என்ட்ரா இருப்பாங்க இன்னைக்கு என்ன எப்பிசோட் அதான் ஸ்டார்ட் ஆகுது எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு க்ரீன் படிக்கட்டை காமிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் மாதிரியானது இருக்கு அப்படியே வேற ஒரு சீனில் எக்கச்சக்கமான போர்ட்டல் எக்கச்சக்கமான படிக்கட்டுகள் அப்படியே போட்டிக்குள்ள வந்த எல்லா ஆட்களுமே அந்த இடத்துக்குள்ள என்ட்ராகி போக ஆரம்பிக்க ஹீரோ முன்னாடி நடந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி இந்த இடத்த மூவாயிரம் கிரீன் படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஆயிரம் ஃபெதர்ஸ்களுக்கும் ஏற்றபடி மூவாயிரம் படிக்கட்டுகள் இந்த இடத்துக்குள்ள இருக்கு இந்த இடத்த பத்தி முழுசா புரிஞ்சிக்காம இந்த இடத்த கடந்து போறதுன்றது கொஞ்சம் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இந்த இடத்த புரிஞ்சுக்கிறதுக்காக ஹைட் கார்டிலிம் குள்ள என்ட்ராகும் போது அந்த இடத்துல ஹீரோ ஜம்ப் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாங்க பார்க்கலாம் உள்ளுக்குள்ளேருந்து எக்கச்சக்கமான ட்ரெஷர்ஸ் வந்திருக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல ஹீரோட கல்லை பொறிக்க ஒரு ஸ்டோன் வந்திருக்கும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஹீரோவும் சரி ஓகே ட்ரை பண்ணி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையும் ஒரு பஞ்ச் பண்ண அடிச்சதுல டேமேஜ் எதுவும் ஆன மாதிரி தெரியல ஹீரோவும் இந்த இடத்துல பாதைகள்லாம் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்த சுற்றியும் பாரியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பாரம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்த போயிட்டு அந்த இடத்துல தன்னோட பவர்ஸை கேதர் பண்ணி அந்த பாரியில் ஒரு பயங்கரமான அட்டாக்கை கொடுக்க இந்த இடத்துல ஒரு தடுப்பு சுவர் இருக்கு இருந்தாலும் என்னால் இப்போ இந்த தடுப்பு சுவரை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அவனோட ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி முன்னாடி ஒரு பெரிய அட்டாக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன சார்ஜஸ் அந்த இடத்துக்குள்ள போடப்பட்டிருந்த அந்த பேரியரை கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்ண ஆரம்பிக்குது ஹீரோ இன்னும் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பெரிய வாயிலே கிரியேட் ஆயிடுது ஹீரோவும் பவர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்பவும் அதுக்குள்ள என்றாங்க அப்படியே வெளியே இருக்கக்கூடிய அந்த லோட்டஸா தான் அமைக்கிறாங்க கீழே ஒன்பது நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க பசங்கலாம் எல்லாம் உள்ளுக்குள்ள போயிட்டு சுமார் ஒன்பது நாட்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் யாராச்சும் ஒரு ஆளாச்சும் அந்த கிரீன் படிக்கட்டைகளை தாண்டி போயிருப்பாங்களா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு ஃபயர் ஃபினிக்ஸ் கிளான சந்தமும் சொல்லிக்கிட்டு இருக்க பக்கத்துல இருக்கவனும் ஆமா எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றதும் ஒரு வகையில உண்மைதான் இந்த ஃபெதர்ஸ் ரிமூவ் பண்ணி அதுக்கு நடுவில் நம்மளோட பசங்க எப்படி இருக்காங்கன்றத பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அந்த இடத்துக்குள்ள ஹீரோவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே காமிக்கிறாங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்குள்ளதான் இருக்காங்க ஃபெதர்ஸ் குள்ள இருந்து இவன் வேற இதுக்கு முன்னாடி ஆறு முக்கியமான யூஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள ஒரு ஃபியூஷன் ஸ்கில் மாதிரி பண்ணி அந்த இடத்துக்குள்ள இருந்து வர ஓகே ஸ்டோரிக்குள்ள போவோம் அவனுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள இருந்து பண்ணிக்கிட்டு திரும்ப தடுத்துட்டு ஆகி ஒரு அடி அப்படியே அந்த இடத்துக்குள்ள அடிச்சு வெளியேந்து யாராவது நம்மள வேவ் பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற முத கொண்டு அவனால சென்ஸ் பண்ண முடியுது அந்த இடத்துக்குள்ள இப்போ அவன அந்த இடத்துக்குள்ள படிக்கட்ட தாங்களா சரி ஓகே மத்த ஜீனியர்ஸ் யாராச்சும் வெளியே படிக்கட்ட தாண்டி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ டீச்சர் தான் காமிக்கிறாங்க அப்படியே அந்த ஃபெதர் ஸ்கூல்ல இருந்து டீச்சர் டீச்சருக்கு முன்னாடி வேற ஒருத்த ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா ரெண்டு பேரோட பவர்ஸ் அந்த இடத்துக்குள்ள ஒரே அளவுல இருக்கிறதுனால ரெண்டு பேருமே பயங்கரமா அந்த இடத்துக்குள்ள ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிரீன் கார்னேஷன் டிஸ்க் யூஸ் பண்றோம் அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா டீச்சர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா டீச்சர் அந்த இடத்துக்குள்ள அதல இருந்து காயமே இல்லாம அசால்ட்டா அவன அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா இதோட இந்த போட்டி முடிச்சுப்போம் அப்படின்ற சொல்லிட்டு அந்த இடத்துல டீச்சர் ஸ்டார்டிங் அவனோட சீல வெளியே எடுத்து வர ஆரம்பிக்கும் அந்த இடத்துக்குள்ள அவனோட ஸ்பிரிச்சுவல் பாடி பயங்கர பெருசா வந்து நின்றுக்கிட்டு இதையும் இதே ஒருத்தன் உட்காந்த இடத்துக்குள்ள இருந்து அசால்ட்டா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க திரும்ப அந்த லோட்டஸ் தான் காமிக்கிறாங்க சரி ஓகே இப்ப வேற ஒருத்தனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தனை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பெரிய வெயின் மாதிரியானது மேல் நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்கு இறமே சுத்தி பயங்கர மோசமா இருக்கு பட் இந்த கேரக்டர் இது வரைக்கும் இந்த அனிமையில காமிக்கவே இல்லை தான் ஒரு நியூ கேரக்டரா காமிக்கிறாங்க இவனோட நேம டென் கிரௌன் கிங் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள மென்ஷன் பண்றாங்க ஃபேஸை கூட கிளியரா காமிக்கல லைட்டா ஒரு பாதியை மட்டும் காமிக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே உள்ளுக்குள்ள பாத்துகிட்டு இருக்காங்க சரி ஓகே வேற ஆள பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோசியையும் அவங்க போய்கிட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்த தான் காமிக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் அமைதியா தான் போய்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு ஃபைட்டுன்றதும் இல்லை அப்படி இன்னொரு சைடுல ஃபேட்டியும் ராபிட்டியே தான் காமிக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள வந்து முன்னாடி ஏதோ ஸ்ட்ராங்கான ஆறா இருக்கு அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஃபேட்டி நிறுத்தி தடுத்துக்கிட்டு இருக்கேன் வேணா நான் சொல்லது கேள்வி சீக்கிரமா போயிடுவோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராபிட்டோ நீ முன்னாடி போட அப்படின்ற சொல்லிட்டு காதை பிடிச்சி எட்டி உதச்சிடறாங்க ஃபேட்டி அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா கதறிக்கிட்டு நான் உன்ன கூட டீம் அப் பண்ணது தான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி இருக்கேன் இதோட சீனை கட் பண்ணி தம்பி தான் காமிக்கிறாங்க அவனுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு ஒரு பெரிய டைட்டன் மாதிரி ஆனது சுத்தியல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க தம்பி அந்த இடத்துக்குள்ள இருந்து அசால்ட்டா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் தன்னோட கையில வெப்பன் அவரை வச்சுக்கிட்டு பயங்கர வேகத்தில் அந்த இடத்துக்குள்ள வந்து அட்டாக் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்க போன வேகத்துக்கு ஒரே ஸ்டாஸ் தான் நெஞ்சை கிழிச்சு விட்டுறாரு அந்த இடத்துக்குள்ள வெளியே இருக்கவங்களும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க இந்த பையன் உண்மையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா இமாட்டல் மாஸ்டர்ஸோட வழி தோன்றது சும்மாவா மாஸ்டர் ஆஃப் த டியல் போன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பட்டமும் இருக்கு உயர் நிலைமையில ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஷீஹோ அப்படின்ற பையன் அவன் சாகறதுக்கு முன்னாடி அவனோட சுப்ரீம் போனா இவனோட தம்பிக்கு கொடுத்ததா கேள்விப்பட்டோ நீ மட்டும் இந்த நேரத்துக்கு உயிரோடு இருந்தா கண்டிப்பா உலகத்துல இருக்கிற இருக்கிற எல்லாருமே உன்னை பார்த்து வியப்போட அதிர்ச்சி ஆயிருந்திருப்பாங்க நீ தான் இந்த உலகத்திலே நம்பர் ஒன்னா இருந்து பண்றமா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே டிமன் டிராகன் கிளான சேர்ந்தா வந்துறானுங்க சேர் பிளிப் பிளேட்ல சேர்ந்த அந்த நாய் எங்க ஆட்கள் நிறைய பேர் கொண்டு இருக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோ இருக்கிற இடத்த பார்க்க ஆரம்பிக்க ஹீரோ என்ன பண்ணுவான் இப்ப அந்த கிரீன் படிக்கட்ட நோக்கி போற மாதிரி போயிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள திரும்ப அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த சேர் பிளிப் பிளேட்ல சேர்ந்தவனால நம்மளுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அவன் முட்டாள்தனமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் அவன் படிக்கட்டு வழியா போகாம எதுக்காக இன்னும் அண்டர் கிரவுண்டுக்கு உடச்சிட்டு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பையனுக்கு அவனோட பார்வை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் ரொம்பவே விசித்திரமாக பண்ணுறாரு இவனை விட்டு தலைங்க தண்டர் எம்பரோட சீக்கிரட் டெக்னிக் யூஸ் பண்ணுவானே அந்த பையன் எங்கே இருக்கான்றத பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் லோட்டஸுக்கு திரும்பவும் பவர்ஸை கொடுக்க ஆரம்பிக்க இப்போ திரும்பவும் ஹீரோ இருக்கக்கூடிய அதே இடத்துல தான் காமிக்குது ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றுன்றது லோட்டஸுக்கு தெரியும் பட் அவங்களுக்கு தெரியுமா இப்போ ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க உள்ள இருக்கவங்களுக்குலாம் பயங்கரமான அதிர்ச்சி இந்த இடத்துக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த சேர் பிளிப் பிளேஸ் அந்த கொலகாரனும் இவன் தான் பூவாங்க அப்படிங்கிறவனும் இவன் தானா அப்பரிலே முக்கில் ரெண்டு விதமான டிஃப்ரெண்ட் நேம்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கான் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து தான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பேசிக்கிட்டு இருக்க அப்படியே கிமாட்டல் பேலஸ் சேர்ந்த செகண்ட் ஜென்ரேஷன் மாஸ்டர் தான் காமிக்கிறாங்க யூச்சனும் குயியும் ரெண்டு பேருமே ஹுவாங் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த குப்பையை நினைச்சு ஏன் தான் எப்படி யோசிக்கிறாங்களோ தெரியல ரெண்டு பேரும் ஒண்ணுன்றது எனக்கு ஆல்ரெடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேலந்து ஒரு பாவம் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள லோட்டஸுக்கு திரும்ப அனுப்ப ஹீரோட பேஸ் இப்பதான் தெளிவா தெரிய ஆரம்பிக்குது அம்மா இதை பார்த்துட்டு ஹவு நீனும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உயிர் இருந்து தப்பிச்சு வந்து இந்த இடத்துக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயங்களை பண்றதுல ஆச்சனையில் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ இப்ப எழுந்திருக்க மக்கான் நாந்தா ஹுவங் அது மட்டும் இல்லாம நீங்க பல விரிசி செதுக்கிட்டு இருக்க அந்த சேர்ஃபுல் பிளேட்ல என்ன சேர்ந்தவனும் நான் தான் உயர் ரிலியில இருக்கிற எல்லாரையும் ஆட்டையை படிச்சேன் அந்த அப்படின்ட்டு மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணதும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல தண்ட ஸ்பீரை வெளியேற்று வர ஆரம்பிக்க இத்தனை நாட்களா ஒரு காரணத்தினால என்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாத இருந்தேன் இப்போ என்னோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆயிடுச்சு இந்த ஹிமாட்டல் லேண்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே முடிச்சுட்டு என்னோட சேர்ஃபுல் பிளேட்ல என்ன சேர்ந்த ஆட்களை அமைப்படுத்தி கொள்ள ட்ரை பண்ண எல்லாரையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல நேரத்துல அவனோட பவர்ஸ் ரிலீஸ் பண்ண எக்கச்சக்கமான வாயில்ஸ் உருவாகுது இதை பாத்துட்டு அம்மாவே பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு கிளான சேர்ந்த அவங்களும் பயங்கர ஷாக்கில தான் இருக்கானுங்க ஹீரோ இந்த இடத்துக்குள்ள அவங்களையும் தான் சேர்த்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்ப போர் மந்த் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு டிராகன் கிளான சேர்ந்தவன தான் காமிக்கிறாங்க அப்படியே வெளியே அவங்க செட்டை சேர்ந்தவன வந்து இறங்க ஆரம்பிக்க உள்ளுக்குள்ளா இருந்து அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் இவனை பார்த்த உடனே டீமன் டிராகன் கிளான சேர்ந்த அந்த ஜீனியஸ் அந்த இடத்துல அவனோட பவர்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த இடத்துக்குள்ள அவனோட டிராகன் பயங்கரமா போயிட்டு வானத்தையே பொழந்துகிட்டு இருக்கு ஒரு வழியா என்னோட டீமன் டிராகன் கிளான சேர்ந்த என்னோட ஜீனியஸ் இந்த இடத்துக்குள்ள டிவைன் ஃபயர் அப்டேட் பண்ணிட்டாரு தெரியல அவருக்கு கற்றுக் கொடுத்தது நாங்கள் தான் மேலே எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கா கொஞ்சம் நேரம் நம்ம செக்டை இங்கே படுத்த முன்னா கொண்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சந்தோஷப்படணும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மூவாயிரம் க்ரீன் படிக்கட்டுங்களோட உதவிகள் மூலியமாக நிறைய பேர் டிவைன் ஃபயர் இல்லையா அப்படின்னு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது என்னோட டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள டிவன் ஃபயர் அப்படின்னு பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க வெளியே இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க டிமன் டிராகன் கிளாஸ் சேர்ந்தவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி இந்த இடத்துக்குள்ள இந்த பையன் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் பண்றது எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியே ஹீரோ இப்போ அவனோட உடம்புக்குள்ளே பிளேம்ஸ் உருவாக்க

கிடையாது இப்பதான் ஹீரோட உண்மையான ஐடென்டிட்டி எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு ஹீரோட தாத்தா இதுக்கு முன்னாடி எப்படி அவரோட ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ்ந்திருந்தாரோ அதே மாதிரிதான் ஹீரோவும் இவ்வளவு நாட்களா பண்ணியிருந்தான் இதுக்கு மேல ஹீரோவோட ஐடென்டி ரிமூவ் பண்ணிட்டான் எத்தனை ப்ராப்ளம் எல்லாம் வரப்போது உள்ளுக்குள்ளார என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க சரி ஓகே கேஷ் வளர்ந்து பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம் அது வரைக்கும் பை கைஸ்